கவி ஒன்று நான் பாடுவே உனை காண மனம் ஏங்கி தவிக்கின்றதே உனதாக என்னை மாற்றுவாய் தலைவா ஒரு ராகம் நான் பாடுவே கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆயிரம் கோடி மனிதர்கள் அன்று வாழ்ந்திருந்தாலும் ஒரே ஒரு மனிதனின் குரல் மட்டும் 38 ஆண்டுகளாய் கருகிக் கொண்டிருந்த வாழ்வில் வசந்தம் காண வித்தாய் அவன் காதில் சென்றடைந்தது. நலம் பெற விரும்புகிறீரா? எழுந்துகும் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்ற வார்த்தை அம்மனிதனில் மறுவாழ்வு கொடுக்கிறது. புதிய மனிதனாக உருவாக்கி சாக்கடை சமூகத்தில் இருந்து விடுதலை அளிக்கிறது. நீர் கடந்து செல்லாத எந்த பாதையையும் மற்றவர்களுக்கு உன்னால் சரியாக காட்ட முடியாது. உறங்கும் மனிதா, நீ எழுந்திரு. நீ இறங்க வேண்டிய நேரம் அருகில் வந்துவிட்டது. இதுவரை மற்றவர்கள் பார்வையில் பாதையை அமைக்க விரும்பினாய். இனி பாதை அமைக்க எழுந்து பார்வை பெற நலம் பெற என்ற சுவாச காற்றை அவனுக்குள் சொந்தமாக்கினார். ஒருமுறை எழுந்தவன் மறுமுறை அதே இடத்தில் அமர்வதில்லை. இதுதானே எழுச்சி பெற்றவனின் வாழ்க்கை நிலை. இயேசுவின் சக்தியை சுவைத்த அம்மனிதன் எழுச்சி பெற்று நலமடைந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். சமூக பயணத்தின் சக்கரத்துக்குள் தன்னை இணைத்துக் கொண்டான். நலமடைந்த மனிதனாய் யார் இந்த இயேசு என்ற தேடலில் தன்னை புதைத்துக் கொண்ட புது மனிதனானான். வீழ்ந்து கிடக்கிறவன் வீதியில் இருக்க வேண்டும். விடுதலையை அவன் பெற்றுவிடக் கூடாது. விடுதலைக்கான கலக்க நீரில் அவன் கால் தடம் பட்டுவிடக் கூடாது என்று விரும்பிய மனிதர்கள் மத்தியிலே, நீ கேட்காதவரை உனக்கு யாரும் பதில் சொல்லப் போவதில்லை, எனவே நான் உன்னை கேட்கிறேன், நீ நலம் பெற விரும்புகிறாயா என்ற கலிலேய யூதன் ஜேசுவின் கேள்வி அச்சமூகத்தின் மரபு மீறிய கேள்வியாக, வரம்பு மீறிய செயலாக பலருக்கு தென்பட்டது. இறுகிப்போன சட்டங்களுடன் நோய்நிலை சமூகத்திலே மன ஊனங்களின் பார்வையில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு தனிமனிதனின் விடுதலை எழுச்சி சமூக அத்துமீறலாக தென்பட்டது. சட்டவிரோத செயலாக குற்றம் சாட்டினார்கள். மானுட நலன் காக்க உருவான சட்டங்களை விட சட்டங்களை காக்க மனிதநேயத்தை அடகு வைத்த வேடிக்கை மனிதர்கள் இவர்கள். இவர்கள் மத்தியிலே இயேசு 38 ஆண்டுகளாக நோயுற்றிருந்த மனிதனுக்கு விடுதலையை காட்டினார் என்று எங்களுடைய சமூகத்திலே எத்தனையோ பேர் நோய்களாலும் துன்பங்களாலும் வேதனைகளாலும் சோதனைகளாலும் சிக்கி தடுமாறுகின்ற வேளையிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறோம். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே, உன் வாழ்க்கை வழி நான் வாழுவே. வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே, உன் வாழ்க்கை வழி நான் வாழுவே. எனக்காக உன் ரத்தம் நீர் சிந்தியே, எனக்காக உன் உயிர்